रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं चक्रीनाथकुमारं यामुनमध्यमात् सप्तदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनिक्यमश्चिदभरां बुधयुग्मरुक्मव्यामोहतश्चरितराणि तृणानि मे ने अस्मद्गुरोर्भगवतोऽश्चैकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये मातापितायव तयस्तनयाविभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यक्षणकुलपतेरुकुलाभिरामम् श्रीमत्तदन्ध्रीगणं प्रणमामि मूर्ध्ना भूतं करश्च महदास्वयभट्टनादश्रीभक्तिसारपुरशेखर योगिवासान् भक्ताङ्गिरेणुपरकार यतीन्द्रमित्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतकोपवाङ्मयम् सहस्रशासोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवैदिनारेन्द्रं तेङ्कुलुहूरेन्द्रं मरुविनियवन्पूर्णरेन्द्रुं ஒருமறைகளந்தாதிசெய்தார் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைந்தேன் கனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோழி மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் தடகோபன் மொய்பால் வளர்த்த இடத்தாய் ராமானுதன் நிட்டையும் நெய்யாமுயில் நிலையும் தக்க நெறியும் தடையாகி சுக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையற்போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாதமுனீந்திர வம்சயதிராடத்தீந்து தத்வேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகுலுத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜயா சுதிசிர சூரிய பிரக்ரமாத யாகுருவன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடராச்சாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரியோமே சன்னிதத்தாம் சதா பிரதி பிதாமஹஸ்யாமி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தேஹ சஹஸ்ரசத்சங்கக பாஷ்யகாரம் ததாதி நாமானமஹம் பிரபத்யே. கடல் ஜாலம் செய்தேனும் யானே என்னும் என்பதாக ஆரம்பித்து எம்பெருமானை அனுகாரம் பண்ணுகிறார் ஆழ்வார். எம்பெருமான் செய்த வீணைகளை எல்லாம் தான் செய்வதாக சொல்லுகிறார். எம்பெருமானுடைய திவ்ய பண்புகள் எல்லாம் குணங்கள் எல்லாம் தன்னிடத்தில் இருப்பதாக சொல்லுகிறார். அப்படி சொல்லுவதன் மூலம் எம்பெருமானை பிரிந்த துக்கத்தை தாம் போக்கிக் கொள்கிறார். எம்பெருமானை பிரிந்த துக்கத்திலே மிகவும் அதிகமாக ஒரு நிலையிலே அந்த துக்கத்திலே இருக்கும்போது ஆயர்குல பெண்கள் எல்லாம் தம்மையே கண்ணனாக பாவித்து அனுகாரம் செய்திருந்தார்கள் என்பதாக ஸ்ரீ விஷ்ணுபுராணம் பாகவதம் முதலான இடங்களிலே இருக்கு. அந்த மாதிரியாக தன்னையே எம்பெருமானாக பாவித்து ஆழ்வார் அனுகாரம் செய்கிறார். அதிலே நாம் ஒரு ஐந்து பாசுரங்கள் வரை எம்பெருமானின் திவ்ய சரித்திரங்களை நானே செய்தேன், திரும்பாமல் மண் காக்கின்றேன் யானே, திரும்பாமல் மலையெடுத்தேனே, திரும்பாமல் அசுரரை கொன்றேனே என்பதாக சொன்ன விஷயங்களை பார்த்தோம். இப்பொழுது ஆறாவது பாசுரம். இதிலே கிருஷ்ண அவதார சரித்திரங்களை மாத்திரம் சொல்லி அதையெல்லாம் தானே செய்ததாக ஆழ்வார் சாதிக்கிறார். இனவேய்மலை ஏந்தினேன் யானே என்னும், இன ஏறுகள் செற்றேனும் யானே என்னும், இனவான் கன்று மேய்த்தேனும் யானே என்னும், இனவானிரை காத்தேனும் யானே என்னும், இனவாயர் தலைவனும் யானே என்னும், இனத்தேவர் தலைவன் வந்து ஏறப்பதோ, இனவேற்கண் அல்லீர்க்கு இவையன் சொல்லினேன்,
இனவே கண்ணி என் மகள் உற்றனவே. என் மகள் இருக்கக்கூடிய நிலையை நான் எப்படி சொல்வேன்? அவள் என்ன சொல்லுகிறாள்? நல்ல மூங்கில்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய கோவர்தன மலையை ஏந்தினவன் நான் என்று சொல்லுகிறார். கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய ஏழு காளைகளை அடக்கினவன், அதை ஒழித்தவனும் நான் தான் என்று சொல்லுகிறார். நல்ல பெரிய கன்றுகளை மேய்த்தவனும் நான் தான் என்று சொல்லுகிறார். அதுபோல பெரிய பெரிய பசுமாடுகளை எல்லாம் திரள்களாக இருக்கும் போது அவற்றை மேய்த்தவன் நான் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஆயர் குலத்திலே தலைவனாக இருப்பவனும் நானே என்று சொல்லுகிறார். தேவர்களுடைய தலைவனான எம்பெருமான் இவரிடத்திலே ஆவேசித்தானோ, நான் உங்களுக்கு என்னவென்று சொல்லுவேன்? நீங்கள் வேலை போல இருக்கக்கூடிய கண்களை உடையவர்கள். இவளும் வேர்க்கண்ணி, அதாவது வேலை போலே, அதாவது தன்னை பிரிந்த நாயகனுக்கு வேல் போலே அவனுக்கு பாதமாகக்கூடிய கண்களை உடையவள். அப்படிப்பட்ட என் மகளுடைய இந்த திவ்ய சேஷ்டங்களை நான் உங்களுக்கு எப்படி சொல்லுவேன் என்பதாக இந்த பாசுரத்து அர்த்தம். முதலிலே இனவேய் மலை ஏந்தினேன் யானே என்னும் இதில் இந்த பாசுரத்தில் இருக்கிறது மொத்தமுமே கிருஷ்ணாவதார சரித்திரங்கள். அதுல மலை ஏந்தின சரித்திரம் என்ன? வேய், வேய்னா மூங்கில், மூங்கில் சேர்ந்திருக்கக்கூடிய மலை. மூங்கில்கள்லாம் பெருசு பெருசாக வளர்ந்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய மலையை ஏந்தினவன் நான் என்று சொல்லுகிறாளா? கோவர்தன மலை என்று. கோவர்தன மலையை பத்தி சொல்லணும்னா பெரியாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக கோவர்தனம் என்னும் கொற்றக்கூடிய என்பதாக சொல்லும் போது அந்த மலையில் உள்ள பல விசேஷங்களை எல்லாம் பதிவு செய்திருந்தார். இங்கே எல்லாருக்கும், அதாவது நம்மளுடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கெல்லாம், கிருஷ்ணன் எப்படி விசேஷமானவனோ அதுபோல கிருஷ்ணன் ஏந்தின கோவர்தன மலையும் மிகவும் விசேஷமானது. அது கோவர்தன மலை. கோ என்றால் பசுமாடுகளை, வர்தனம் அப்படின்னா வளர்க்கக்கூடியது. அந்த மலையிலான பசுமாடுகள் எல்லாம் வளர்ந்துதான், அந்த மலையில இருக்கக்கூடிய ஆகாரங்கள் இதையெல்லாம் உட்கார்ந்துதான் பசுமாடுகள்லாம் நல்லா ஆச்சரியமாக வளர்ந்து கொண்டிருக்கான். அப்படி பசுமாடுகளை வளர்க்கக்கூடிய கோவர்தன மலை கிருஷ்ணன் மாடு. ஏன்னா கிருஷ்ணனும் கோவர்தனன், அவனும் பசுமாடுகளை எல்லாம் வளர்க்கக்கூடியவன். இதுவரை இவன் இந்த மலையும் பசுமாடுகளை எல்லாம் வளர்க்கக்கூடியது. அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணான்? சைலோஸ்மி அப்படின்னா, நானே தான் கோவர்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயத்துல தானே கோவர்தனத்துக்குள்ள புகுந்து கோவர்தனத்துக்கு பூஜை பண்ண சொல்லி அந்த பூஜையை தானே ஏற்றுக்கொண்டார். அதனால அந்த மலையில எத்தனையோ விசேஷங்கள் ஆழ்வார் சொல்ற. சுவாமி தேசிகன் வந்து கோவர்தன மலைக்கு ஏகப்பட்ட ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். யாதவா விதேசம் கோவர்தன மலை வர்ணனம் அப்படிங்கிறது யாதவா விதேசத்துல பிரிச்சு நூற்று கணக்கில் ஸ்லோகம் இருக்கு. அதுல அதுக்கு அத்தனை பெருமை. நின்ற மலை அப்படியே மலையை பத்தி ஒவ்வொரு பாட்டிலுமே இந்த மலை இந்த மலை, அதாவது கடுவாய்ச்சின வெண்கல் கலிக்கு கவலம் எடுத்து கொடுப்பானவன் போல் அடிவாயுரக்கையிட்டு எடப்படித்திட்டு அமர பெருமான் கொண்டு நின்ற மலை அப்படிங்கிற அந்த மாதிரி முன்பே வழிகாட்ட முகக்கணங்கள் முதுகில் பேடி தம்முடைய குட்டன்களை கொம்பு ஏற்றி இருந்து குடிபயிற்றும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே அப்படிங்கிற முகில் கணங்கள் நிறைய மயில்கள் இருக்க, முகில்கள் அதாவது மேகங்கள் எல்லாம் நிறைய இருக்க, குரங்குகள் யானைகள் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்க, அருவிகள் எல்லாம் ஆச்சரியமாக எப்பாடும் பறந்து பரந்தீவி தெள்ளருவி இலங்குமணி முத்துவனம் பிறழ அப்படின்னு முத்துமணி மாலை கழுத்துல போட்டுருந்த மாதிரி ரெண்டு பக்கம் அருவிகள்லாம் வெள்ளையாக கொட்டின் இருக்கான். கோவர்தன மலைக்கு முத்து மாலை போட்ட மாதிரி இருக்கான். இப்படி எல்லாம் வர்ணனைகள் நிறைய இருக்க,
ஆக இந்திரமானிய வர்ணனை மாதிரி கோவர்தன வர்ணனம் அப்படிங்கிறதும் விசேஷமானது. அதுவும் நாம எல்லாரும் ஒன்று படிக்க வேண்டிய விஷயம். அதனுடைய ஒரு உதாரணம் போல இனவேய்மலை நல்ல கூட்டமான மூங்கில்களை உடையதான கோவர்தனம், இனவேய்மலை எந்தினேன் யானே என்னும் என்பதாக சொல்லுகிறார். அப்போ இதுல சுவாமி தேசிகன் சாதித்த அத்தனை விஷயங்களையும் அந்த இந்திரமாண்டிய திவ்ய கஷேத்திரம், இந்திரமாண்டிய மலை அப்படிங்கிறபடினாலே அந்தந்த திவ்ய தேசங்களை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய விசேஷங்களை எல்லாம் ஆழ்வார்கள் அருள் செய்கிற ரீதியிலே நாம் அனுசந்தானம் பண்ண வேண்டும். அந்த மலையை ஏந்தினேன் அப்படிங்கிறார், மலையை தாக்கி பிடித்தேன், தாங்கி கொண்டிருந்தேன், சுமந்து கொண்டிருந்தேன், அதுதான் சொல்லணும். அதாவது ரொம்ப பெரிய பையா ஒருத்த வச்சுருக்கான், பாரத வச்சுருக்கானா, ஏன் அப்படி பாரத்தை சுமந்துருக்க அப்படின்வா. இதே ஒண்ணுமே இல்லை, சின்னதா ஒரு சென்று தான் வச்சுக்கோங்க, ஏன் இதை சுமந்துன்னு இருக்கேன் கேட்க மாட்டான், ஏன் இது கையில் வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி மலையை கிருஷ்ணன் சுமந்தான், மலையை கிருஷ்ணன் தாங்கினான், மலையை கிருஷ்ணன் தாங்கி பிடித்தான் அப்படின்லாம் இல்லை, மலையை கிருஷ்ணன் ஏங்கினான். ஒரு பாத்திரத்தை கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி மலையை வச்சுட்டு இருக்கான், சிரமமே இல்லை, அனாயாசமாக அந்த மலையை தரித்து கொண்டிருக்கான் அப்படின்னு அர்த்தம். அது ஆழ்வார் பெரியாழ்வார் சொல்லும்போது கை விரல்கள்ல எந்த வலியும் இல்லையா, கொடியேறு செந்தாமரை கை விரல்கள் கோலமும் அழிந்தில வாயிற்றில வடிவேறு திருவுகம் நொண்டினில மணிமன்னன் மலையுமோர் தாம்பிரதம். அப்ப என்னாச்சு கேட்டானா, அந்த செந்தாமரை கை விரல்கள் இருக்குள்ள அதனுடைய கோலமும் அழிஞ்சில, அது கோலம் கூட அறியலையா, அதாவது அந்த கைகளில் அப்பதான் அம்மா மருதாணி எட்டு விட்டுருக்கான் விஸ்வதா அம்மா, அந்த மருதாணி கூட கீழ் உதிரலையா அப்படியே இருக்கான். வாடிக்கல ஒன்றும் வாட்டம் கிடையாது, வடிவேறு திரு உகிர் நொந்தில ஒரு நகரத்துல கூட ஒரு வாட்டமும் கிடையாது, ஒன்றும் தெரியாது. அப்படி மலையை பிடிச்சிருக்கானாம் கிருஷ்ணன் அனாயாசமாக. நமக்கே தெரியும் சுண்டுவரல் துணியினாலே மலையை பிடித்தான்றதாக சொல்வார். மலை வெறும நிக்கிறது கை வெறும நிக்கிறது அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்கிட்டு இருக்கான் அப்படின்னா எதுவும் கிடையாது, மலையில் ஏந்திட்டு இருக்கான், கீழே இருக்கிறவாருக்கு மழையிலேருந்து தடுப்பு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி கொற்ற குடையாக அது இருக்கு, நம்ம குடையை பிடிச்சாலும் இப்படி கஷ்டம் இல்லாமல் பிடிக்கணும் அந்த மாதிரிதான் பிடிச்சிருக்கோம். வானத்தில் உள்ளீர் வழியில் உள்ளீரே அறையோ வந்து வாங்குமின் என்பவர் போல ஏலத்து உருவாகிய ஈசனங்கை இடவன் இடவாங்கி எடுத்த மலை. அப்படி தூக்கி வானத்துல இருக்கிறவருக்கு கொடுக்குறானா இந்த மலையை, முடிஞ்சா நீங்க வாங்கி போகோ அப்படிங்கிறான், உங்களால் முடியுமானால் நீங்கள் வந்து இந்த மலையை வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான். மேல இருக்கிறவர்களுக்கு இந்த மலையை தூக்கி அவ கையில கொடுக்குற மாதிரி அனாயாசமாக. அப்படியாக மலையை அனாயாசமாக ஏந்திரவன் நான் தான் என்பதாக சொல்லுகிறான். அடுத்தது இன ஏறுகள் செற்றேனும் யானே என்னும், ஏழு காளைகள், ஒரு ஏறு ரெண்டு ஏறு இல்லை, இன ஏறு, ஏழு காளையும் ஒன்றன்பின் ஒன்றாக வந்ததுங்க, ஏழும் சேர்ந்து வந்திருக்கு கூட்டமாக வந்திருக்கு, அதான் இனங்கிற கூட்டமாக வந்திருக்கு, இனம்னா கூட்டம். அந்த ஏழு காளைகளையும் அடக்கி கிருஷ்ணன் வந்து நப்பின்மை பிராட்டியை விவாகம் செய்து கொண்டான் சரித்திரம் பிரசித்தம். இந்த ஏழு காளைகளும் ஏழு அசுரர்கள், அசுர ஆவேசத்தில் இருக்கக்கூடியவர்கள், கிருஷ்ணனை ஒழிச்சியுடனும் நினைக்கக்கூடியவர்கள். அப்ப செற்றேனும் அதையெல்லாம் கிருஷ்ணன் லீலையாக கொட்டிடை ஆடினை கூட்டு என்று சொல்கிறா போல கொம்ப பிடிச்சிருந்து கூத்தாடியே அந்த ஏழு காளைகளையும் அடக்கினான், அடக்கினான் மாத்திரம் இல்லை ஒழித்தான் அப்படின்னு. ஒன்று இரண்டு இன்றியே கூட்டமாக இருந்த ரிஷபங்களை சம்ஹரித்தவன் அப்படின்னு பிள்ளை வந்து ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் சொல்லிட்டார். இல்லை சாதிக்கும் போது திரள் திரளான மூங்கிலை உடைத்தான கோவர்தனகிரிதாரணம் முதலிய கிருஷ்ண சேஷ்டிதங்கள் எல்லாம் தானே பண்ணான் என்றேன் என்னான் என்றாள். கிருஷ்ண சேஷ்டிதங்கள் மொத்தம் எல்லாத்தையும் சொல்லி இதை நான் பண்ணேன்னு சொன்னான்னு சொல்லிட்டேன். ஒன்னா பார்த்தோம்னா ஒரு காலையை அடைக்கிறதே கஷ்டம், அசுராரோகத்தோடு இருக்கக்கூடிய இன ஏறுகள் செற்றேன் மொத்தத்தையும் கிருஷ்ணன் அனாயாசமாக அழித்தான் சொல்லும்போது
அதை நானே செய்வேன் என்பதாக இந்த பெண் சொல்லுகிறார். அடுத்தது இனவான் கன்று மேய்த்தேனும் யானே என்னும். இந்த வரையில கன்று மேய்த்தேன்னு சொல்றான், அடுத்த வரையில பசு மேய்த்தேங்கிறான். அதாவது சின்ன கண்ணுக்குட்டியா இருக்கட்டும், பசு மாடா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மேய்த்தது நான் தான் என்பதாக சொல்லுகிறேன். ரெண்டு பேருக்கு ரெண்டுமே கிருஷ்ணனுக்கு பிடிக்கும், அதுல கண்ணுக்குட்டின்னா ரொம்ப பிடிக்கும். இன அப்படின்னா சமானமான அப்படின்னு அர்த்தம், வான் அப்படின்னா புஷ்டமா இருக்கக்கூடிய கன்றுகளை எல்லாம் மேய்த்தேனும் யானே என்னும். கிருஷ்ணனுக்கு சமானமா இருக்கான், கிருஷ்ணனை சின்ன வயசுதான், மாடு வைக்கும்போது மாடு வைக்கும்போது கிருஷ்ணனுக்கு என்ன 20-25 வயசு அதெல்லாம் கிடையாது, பால்யத்துல தானே 5 வயசு 6 வயசுல தான் மாடு வச்சிருக்கான். அதனால இவனுக்கு சமானமா அந்த கண்ணுக்குட்டி தான் இருக்கான், கண்ணுக்குட்டி மேய்க்கிறதுக்கு தான் இவன் பொருத்தமா இருப்பான் என்று அந்த அளவு சின்னவனா இருக்கான். ஒரு மாடு மேய்க்கணும்னா அட்லீஸ்ட் மாடு ஹைட்டாவது இருக்க வேண்டாமா, இப்படி இருந்தா தானே மாட்டை அடைக்கி மேய்க்க முடியும். ஆனால் இவன் வந்து கண்ணுக்குட்டிக்கு சமானமான ஒரு கண்ணுக்குட்டியாக, இவனும் ஒரு கண்ணுக்குட்டி தானும் ஒரு கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லும்படியாக அந்த கண்ணுக்குட்டிக்கு சமானமா இவனும் இருக்கான். அப்படி தனக்கு சமானமாக இருக்கக்கூடிய இளங்கன்று அப்படின்ற கிருஷ்ணனையும் சொல்றான். அப்படி தனக்கு சமானமா இருக்கக்கூடிய அந்த கன்றுகளை எல்லாம் மேய்த்து உகந்தவன் கிருஷ்ணன். இன ஆண் கன்று மேய்த்தேனும் யானே என்னும். அடுத்தது இன ஆணிரை காத்தேனும் யானே இன்னும். இன்னும் கூட்டமான ஆணிரை பசுமாட்டு திரள்கள், பசுமாட்டு கும்பல், அத்தியந்தம் திரளான கோக்களை ரட்சித்தவனும் அப்படிங்கிற பசுமாட்டை கூட்டமான ஐக்கியமே மாடு ஓட்டுவா மா, அதாவது இந்த கிராமத்துல எல்லாம் மாடு மேய்த்தல் அப்படின்னு ஒண்ணு உண்டு. இப்போ மாடு மேய்த்தல் வந்து பெரிய காரியம், ஆபீஸ் போயிட்டு வர மாதிரி கார்த்தால் போட்டி சாயங்காலம் தான் வர முடியும். மாடு மேய்க்கும் போது கார்த்தால் ஓட்டின்னு போகணும், சாயங்காலம் அத்தனை சமயத்துல தான் வருவா, அதை ரொம்ப பொறுப்பா செய்வா இந்த மாடு மேய்க்கிறவர்கள்லாம். அதான் சொன்னே ஆபீஸுக்கு போற மாதிரி போயிட்டு வர மாதிரி அழகா செய்வா. அப்போ கூட்டமா தான் அந்த மாடுகள்ல ஓட்டின்னு போவான். இந்த கிராமத்துல இருக்க மொத்த மாட்டை மாடு மேய்க்கிறவரும் கிராமத்துல ஒருத்தர் இருப்பார், அவர் என்ன பண்ணுவார், எல்லா வாசலேருந்தும் மாட்டை எல்லாம் கூட்டின்னு போவார். கர்த்தன நம்பிக்கை மேல வந்து எல்லா காலத்திலும் மாட்டை விட்டு விட்டுருவா, அந்த மாட்டை அவர்கிட்ட ஒப்படைச்சிருவா. அவர் எல்லாத்தையும் ஓட்டிருந்து இந்த கிராமத்துல வயல் காட்டெல்லாம் தாண்டி இப்படி ஒரு இடத்துக்கு போய் அங்க மாட்டெல்லாம் மேய்ச்சி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆன உடனே அவ்வளவு கொண்டு வந்து விட்டுடும், இங்க வரைக்கும் மாடு தானா வந்துடும். அவன் எந்தெந்த மாட்டுக்கு எந்தெந்த ஆற்றுக்கு போனோம் அதுக்கே தெரியும், அது தானா வந்துடும். இவர் மாட்டு குறையாமல் எண்ணிக்கை குறையாமல் பார்த்துக்கணும், இங்க மாடு ஓடி போயிடுச்சுன்னா கஷ்டம், அது ஓடாம வேணாம் பார்த்துக்கணும். ரெண்டாவது கண்டபடி விஷச்செடி எதாவது சாப்பிடாம பார்த்துக்கணும், உள்ள உள்ள மாட்டிக்க கூடாது, விஷச்செடியில் சாப்பிடக்கூடாது அது பார்த்துக்கணும். மூணாவது பயிர் கிட்ட விடக்கூடாது மாட்டை, பயிரை நாசம் பண்ணிடும், அதனால பயிர் கிட்ட மாட்டை விட மாட்டேன். இப்படி இந்த மூணும் இல்லாம அந்த மாட்டை பார்த்துக்கணும். பக்கத்துல குளமோ கிணறோ எங்க இருக்கோ அந்த கிணத்துக்கு ஐக்கியம் போய் அதுக்கு நீர் ஊற்று, சித்தமான பசுக்களை இனிது மறித்து நீர் ஊற்றி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தையே பண்ணுவோம். அந்த மாதிரியாக இன ஆணிரை கூட்டம் கூட்டமாக தான் மாடு வைப்பா. அதுக்காக சொன்னேன் ஒரு மாடு ரெண்டு மாடெல்லாம் ஒருத்தர் மேய்க்க மாட்டான், எல்லாத்தையும் கூட்டு போய் மாடு மேய்ச்சின்னு திரும்பி வந்துடுவான். அப்படி கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணனும் அந்த பசங்களுமா சேர்ந்து அந்த கோகுலத்தில் இருந்த எல்லா மாடுகளையுமே எடுத்து மேய்த்து கொண்டு வருகிறார்கள். அது கிருஷ்ணன் தான் தலைவன். அதனால இன ஆணிரை காப்பேனும் யானே என்னும், மாடுகளை எல்லாம் ரட்சித்தவன் நான் தான், மாடுகளை காப்பாற்றுகிறேன். இந்த மாதிரி மாடுகளை அழகா மேய்க்கும் போது மனுஷர்களை மேய்க்கிறதா நடக்கின்றான் கிருஷ்ணன், மனுஷர்களை மேய்க்கிற மாதிரி தான் மாடு தானே, லட்சணம் தானே, மனுஷர்களையும் ஒழுங்கா காப்பாற்ற வேண்டியிருக்கு, ஒழுங்கா மேய்க்க வேண்டியிருக்கு, நல்ல காரியத்தை செய்ய வைக்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி அது தொண்டக்கூடிய அழகா சொல்ற என்ன கேட்டான்னா, இவன் தான் ரட்சகன், யார் வந்து மாட்டையெல்லாம் ரட்சி மேய்க்க ரட்சித்தானோ அவன் தான் உண்மையிலே ரட்சகன் சொல்ற. அந்த ரீதியில இன ஆணிரை காத்தேனும் மாடு மேய்த்தவனும் ஆணையதான் அப்படின்னு சொல்ற. அழகா சொல்ற இங்க வீடு வியாக்கியானத்திலும் சாஸ்தா சுவாமி அழகா ஒரு விஷயம் சொல்ற, முன்று பிரம்மதேரியம் அனுஷ்டித்து பின்பு தாசத்தியம் அனுஷ்டிப்பாரை போலே
பால்யத்திலே கன்றுகளை மேய்த்து இன்று பசுக்களை மேய்த்தவனும் அப்படிங்கிறார். அதாவது என்ன கேட்டா, கன்று குட்டி மேய்த்தான் மூணாவது வரையில இருக்கு, பசுமாட்டிலே மேய்த்தான் நாலாவதுல இருக்கு, இதை மேய்த்தா கன்று குட்டியை வேண்டாம் பசுமாட்டி மேய்த்தானா அப்படின்னு கேட்டா, சின்ன வயசுல கன்று குட்டியை மேய்ச்சிருந்தான், கொஞ்சம் பெரிய நாளப்பட பசுமாடிகளை மேய்ச்சிருந்தா அப்படின்னு அர்த்தம். பாலியத்திலே பிரம்மச்சாரியா இருக்கிற பிரம்மச்சரியம் அனுசாரம் பண்ணா, வேதாத்தியெல்லாம் பண்ணா, கொஞ்சம் வயசு 10-15 வயசு ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணுவாங்க அந்த காலத்துல. அதுக்கப்புறம் கிரகஸ்த ஆசிரமம் அனுஷ்டானம் பண்ணான். பிரம்மச்சாரியா இருக்கும் போது பிரம்மச்சாரி ஆசிரமம் அனுஷ்டானம், சின்னதா சந்தியாதானம், சின்னதா சந்தியா வந்தனம், இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயாச்சுன்னா உபாசனம், அக்னிஹோத்திரம் அந்த மாதிரிலாம் வந்து பெருசா அனுஷ்டானம் போகும். அந்த மாதிரி சின்ன வயசுல சின்ன அனுஷ்டானமும் பெரிய வயசுல பெரிய அனுஷ்டானமும் அப்படிதானே சாஸ்திரத்திலே நமக்கு வச்சிருக்காங்க. முதல்ல உபநயன ஆனதுக்கு முன்னாடி ஒரு அனுஷ்டானம் கிடையாது. உபநயன ஆனப்பட சின்ன வயசுல சின்னதா அனுஷ்டானம். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டான், பிரம்மச்சாரி ஆகும் சந்தியாவந்தம் பண்ணுவான், பிரம்மயுத்தம் பண்ணுவான், அதுக்கப்புறம் வந்து வேதா தீனம் பண்ணி சமிதாதானம்னு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்பு வரும், அவ்வளவுதான். ஆனா கிரகஸ்தனாயிட்டானா இந்த பெரிய அனுஷ்டானம் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் பஞ்சமகா யஜ்யங்கள் எல்லாம் வரும், அக்னிஹோத்திரங்கள் எல்லாம் வரும். அந்த மாதிரி அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அனுஷ்டானம் இருக்கோ இல்லையோ, அதே மாதிரி அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கிருஷ்ணனும் அனுஷ்டானம் பண்றான். சின்ன வயசுல கொஞ்சமா மாடு மேய்ச்சிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் பெரிய பெரிய பசுமாடுகள் எல்லாம் எடுத்து அதெல்லாமும் மேய்க்க ஆரம்பிச்சுட்டான். அதனால ரெண்டையுமே செய்தான் அப்படின்னு ரெண்டு பேருந்து சொன்னபடினால அந்தந்த காலத்துல அதை செய்கிறான் அப்படிங்கிறது விசேஷம். அது மாத்திரமல்ல, மாடு மேய்த்தான் இல்லாமல் இன வானிலை காத்தேனும் யானை என்னுங்கிற மாடுகளை காப்பாற்றினான். மாடு மேய்ப்பெல்லாம் மாடுகளை காப்பாற்றுறதுல தான் கஷ்டப்பட்டு காப்பாற்றும். அதாவது மாடுகளுக்கு எந்த கெடுதலும் வராத மாதிரி அன்னைக்கு திலீபன் பார்த்திருந்தா இல்லையா, ரகு வம்சத்திலே திலீபன் வந்து மாடு மேய்ச்ச சரித்திரம் விசாரமா இருக்கு. அவன் கஷ்டப்பட்டு மாடு மேய்க்கிறான். திலீப மகாராஜாவை மாடு மேய்க்கிறதுன்னு சொல்லிட்டேன் வசிஷ்ட. திலீபன் பெரிய சக்கரவர்த்தியா, அவனுடைய மனைவி சுதக்ஷணியோடு கூட வசிஷ்டர் கிட்ட போனான், குலகுரு கிட்ட கீழே விழுந்து சேமிச்சுக்கும் ஒரு பிரார்த்தனை வச்சான், எனக்கு குழந்தை இல்லை அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க, தேவர் அனுகிரகத்தினாலே எனக்கு புத்திர சந்ததி வேணும், ஏன்னா அடுத்த ராஜ்யத்தை பறிக்கணுமே. ராஜாக்களுக்கு எல்லாம் என்ன கேட்டா, அடுத்த குழந்தை வேணும், வாரிசு வேணும், வாழும் அவன் தான் அந்த ராஜ்யத்தை பார்த்துக்கலாம். அது இல்லாட்டா அந்த ராஜ்யம் அப்புறம் வந்து அராஜகம் ஆயிடும், ராஜா இல்லாத ஆயிடும். அப்போ அடுத்த ராஜ்யத்துக்காரையும் எடுத்துடுவான், அடுத்த ராஜா எடுத்துடுவான், எடுத்துனா அவன் படுத்துவான். ஏன்னா அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவன் தானே அதான், வேற ராஜ்யத்தை சேர்ந்தவங்க தான் இருக்குவாங்க, அவனுக்கு என்ன அக்கறை. அவன் இவர்களை எல்லாம் சரியா கவனிக்காமல் இது எக்கடிக்கிட்டு போனா என்ன, நமக்கு இது அஜிஷன்லாம் வந்தது தானே அப்படின்னு நினச்சி விட்டுடுவான். அதனால்தான் அந்தந்த ராஜ்யத்தை அந்தந்த ராஜாக்கள் ஆளும். இந்த காலத்துல பாரத தேசத்துல 500க்கும் மேற்பட்ட ராஜ்ய சம்ஸ்தானங்கள் இருந்து அந்தந்த ராஜாக்கள் அதை தான் ஆண்டுருந்தா. ஏன் இவ்வளோ பெரிய இவ்வளோ சம்ஸ்தானம் ஏன் இருந்ததுன்னு கேட்டா, எப்பவுமே அந்தந்த தேசத்துக்காரர்கள் அந்தந்த தேசத்தை ஆண்டால்தான் நல்லா நியாயமா இருக்கும். வேற தேசத்திலே ஒருத்தர் வந்தா நிற்போங்க, அவர்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சா அது நியாயமா இருக்காது. ஏன்னா அவளுக்கு அபிமானம் இருக்காரு, அந்தந்த ஊர் தராளுக்குன்னு அதில் அபிமானம் இருக்கும், மற்றவர்கள் அதில் அபிமானங்கள் எடுத்துக்க முடியும். அதனால ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டா, தனக்கப்புறம் தன் தேசத்தை காப்பாற்றுவதற்காக அடுத்த சந்ததி வேணும், அந்த ஊர்லேயே பிறந்து வாழ்ந்தவனாக அந்த ஊரை சேர்ந்தவனாக ஒரு சந்ததி வேணும், அதுக்கு ஆசைப்படுவான். அதுக்குதான் ஆசைப்பட்டார், இதுதான் ரட்சணங்கிறது முக்கியமாக. தனக்காக இல்லாட்டா கூட அந்த தேசத்துக்காக ஒரு குழந்தை வேணும், அதுக்குதான் வசிஷ்டத்தை போய் கேட்கிறார். வசிஷ்டர் சொன்னார், அப்பா நீ மாடு வைக்கிற பசுமாடு வைக்கிற, ஏன்னு கேட்டா நீ ஒரு தடவை காமதேனு பசுமாடு பிரதட்சிணம் பண்ணாம வந்துட்ட, பசுமாடு பார்த்து பிரதட்சிணம் பண்ண வேண்டாமோ, பூஜ்ய பூஜா புஜிக்கிறவா, புஜிக்க வேண்டிய வருஷம் புஜிக்காத போனா தப்பு, பெரியவாழ்லாம் மகான்கள் யாராவது இருந்தா எழுந்து நிக்கணும், நிக்கல வச்சுக்கோங்க. அப்போ அது பெரிய அபசாரம், நான் இந்த இதில் நிக்காட்டா என்ன, நான் என்ன அவரை சீண்டினேனா, நான் அவர்கிட்டயே போலியே நம்ம தான் உட்காந்துருக்கேன், இது போய் எப்படி தப்பாகவும் கேட்கக்கூடாது. பூஜிக்க வேண்டிய வஸ்து எதுவானாலும் பூஜிக்கணும், வஸ்துவானாலும் சரி அப்படின்னா மனுஷாலாம் தான் கேட்கணுமா, யாராவது பாதாள போனா வச்சுக்கோங்க, கை கூப்பணும், அடியேன்னு சொல்லணும்,
நான் பாட்டு போறேன் நம்பி போகக்கூடாது. இது அவமரியாதை தாகுவதற்கு மாத்திரமே இல்லை, உள்ளுக்குள்ள இருக்க பகவானுக்கு அவமரியாதை. அவமரியாதை பண்ணக்கூடாது, பேசாம இருந்தாலே ஒரு அவமரியாதை தானே. ரொம்ப கோபம் வந்துட்டா பேசாம இருந்துருவான். என்ன கேட்டா அதை காட்டில் அவமரியாதை எதுவும் கிடையாது, உன்னோட எனக்கு என்ன பேச்சு அப்படின்னு. அப்ப அவமரியாதை சம்பந்தி சுவாமி இருக்க, சம்பந்தி சுவாமி எங்கேயாவது வரான்னு வச்சுக்கோம், அவரோட பேசாம விசாரிக்காம இருந்தான்னா அப்ப அவர் அவமரியாதை செய்வார். என்ன என்ன பார்த்தா பேசவே இல்லை, என்ன அவமரியாதை பண்றான் அப்படின்னு தானே சொல்லுவார். அந்த மாதிரியாக பேச வேண்டியவளோட பேசணும், பூஜிக்க வேண்டியவளை பூஜிக்கணும், இல்லாட்டா அவமரியாதை தான். அப்போ பசுமாடு தீபம் முதலானதெல்லாம் பிரதட்சிணமா வரணும் இருக்கு. அந்த கௌரவத்தை கொடுக்கலைன்னா அது பசுமாடு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நமக்கு மொத்தம் பசுமாடு தானே கொடுக்கறது, பால் பசுமாடு தானே கொடுக்கறது. மனுஷனுக்கு பசுமாடு இல்லாட்டா பால் கிடையாது, பால் இல்லாட்டா தயிர் கிடையாது, மோர் கிடையாது, வெண்ணெய் கிடையாது, நெய் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு புஷ்டியான வஸ்து இத்தனை வஸ்து இருக்கு பசுமாடு கிட்ட, பாலோ தயிரோ மோரோ வெண்ணையோ நெய்யோ எல்லாம் புஷ்டியான வஸ்து. இந்த பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் சாப்பிடுறதுதான் அடுத்தடுத்து சந்ததியே வளரும் எல்லாருக்கும். இல்லாட்டா அடுத்து குழந்த பிறக்காது மனுஷனுக்கு. தேஜஸ் வீரியம் அப்படிங்கிறது நெய்யில் இருக்குன்னு வேற சொல்றது. நல்ல நெய் நல்ல பால் இதெல்லாம் மனுஷனுக்கு வீரியத்தை கொடுக்கறது. அந்த வீரியத்தினாலதான் அந்த குழந்தைங்கிறது நல்ல புஷ்டியான குழந்தை அப்படிங்கிறது பிறக்க முடியும், இல்லாட்டா பிறக்க முடியாது. இது தேஜஸ் வேறு, அதாவது தேஜஸ்னா என்ன கேட்டா நம்ம சரியிருக்கிறது இல்லை, வந்து பிருத்திவி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் எல்லாம் இருக்கு, பஞ்ச பூதங்களும் இருக்கு. இதுல தேஜஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஊர்ஜம் அது சக்தி அது, அது வந்து இந்த பால் தயிர் மூலமா தான் வரும், உண்டா நல்ல புஷ்டி உண்டா. அதாவது வெறும் ரத்தம் மாம்சம் எல்லாம் வரும் மாத்திரம் இல்லாமல் இந்த ஊர்ஜம்ங்கிற சக்தி வரும். அதனால அதனால தான் பால் கொடுக்குறான் எல்லாருக்கும், ராத்திரி வேலை பால் கொடுக்கறதெல்லாம் காரணம் இதுதான். அப்போ இது மொத்தத்துக்கும் காரணம், வம்ச அபிவிருத்திக்கே காரணம் பசுமாடு தான், நம்மளுடைய புஷ்டிக்கு காரணமே பசுமாடு தான், நம்மளுடைய ஆகாரம் இத்தனை விதமா நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமே பசுமாடு தான். இப்ப பிறந்த மனுஷன் வந்து ஒரு குழந்தை பிறந்ததுன்னா 6 மாசம் வரைக்கும் தால் பால் காய்ப்பால் சாப்பிடும், அதுக்கப்புறம் பசுமாட்டு பால் தான். அதுக்கப்புறம் அவன் பசுமாட்டு பால் சாப்பிட ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் பசுமாட்டு பால் தான், செத்தா கூட வாயில பசுமாட்டு பால் தான் ஊற்றுவோம். அப்போ அன்னைக்கு ஒரு 6 மாசம் பார்த்த அம்மாவுடைய பால் இருக்கட்டும், 6 மாசத்துலேருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் சாப்பிட்ற பசுமாட்டு பால் தான், அது பசுமாட்டுக்கு எவ்வளவு கௌரவம் கொடுப்பான், தாயை காட்டிலும் நிறைய கௌரவம் கொடுப்பான். அதாவது கோ மாதான்னு சொல்றேன், மாதா இல்லை உண்மையிலேயே மாதாவை காட்டிலும் பல மடமும் உயர்ந்தவர் இந்த பசுமாடுகள். அத்தனை கௌரவத்தை கொடுத்துருக்கான், அது புரியாம இந்த காலத்துல நிறைய கேள்வி கேட்கிறான். பசுமாடனா இந்து மதம்ங்கிற, இந்து மதம் இல்லை, இது மனுஷனுடைய பாவம். மனுஷன் பசுமாட்டுக்கு ஒரு கிருத்தஜதையோடு இல்லைன்னா மனுஷனே இல்லை, அதுக்கப்புறம் என்ன மிருகம் தான். இப்போ இந்த பசுமாடு அந்த பசுமாட்டை பூஜிக்காம நீ இருந்தபடினாலே உனக்கு சந்தையை நிவர்த்தி இல்லை, பசுமாட்டினால்தானே சந்தையை நிவர்த்தி, அது இல்லையே உனக்கு, அதனால மாடு வைக்கணும் அப்படின்னு அரசு சரின்னு தான். அந்த காமதேவன் பசுமாட்டினுடைய கண்ணுக்குட்டி நந்தினின்னு பெயர், அதை மேய்க்கணும்னா சரின்னு தான். அதுக்கப்புறம் மாடு மேய்ச்சான், தேவனுடைய பத்தினி தேமபத்தி இருக்கா கூட, அவள் தான் கோ பூஜையெல்லாம் பண்றாள், அவள் தான் மாலையெல்லாம் எடுத்து கொடுக்குறாள். அதை எடுத்து மகாராஜாவா இருக்கிறவன் அவன் அழகா மாடு மேய்க்கிறான்னு கதை வரும். ஆச்சரியமான கதை அது, சுருக்கமா சொல்லணும்னா இவன் வந்து கொஞ்சம் கூட பசுமாட்டுக்கு பிரியவே மாட்டானா, அது நின்றா இவனு நிற்பானா உட்காட்டா உட்காடுவானா, அது தீப்பஞ்சாட்டா இவனும் தீப்பம் சாப்பிடுவானா, நிழல் மாதிரி அது கூடவே இருந்தாலும். ஆனால் ஒரு சமயம் அந்த பக்கத்துல காத்துல அழகான ஒரு அருவி ஒன்று குட்டிருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. அதை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு, பூலோகத்துல இப்படி கூட ஒரு இடம் இருக்கு போல இருக்கு பூமியில அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா பசுமாட்டை காணும், பத்த பக்கத்துல கொஞ்சம் நெல்லி ஒரு சிங்கம் ஒண்ணு பசுமாட்டை மேல ஆக்கிரமிச்சுது. உடனே அந்த சிங்கத்தை கொள்றதுக்காக வில்லு எடுத்தான், ஆனா கையை அசைக்க முடியல இவனால, ஏதோ மந்திரத்துக்கு கட்டப்பட்ட மாதிரி கை அப்படியே இருந்துருக்கு. அப்பதான் சிம்மத்தினுடைய பெருமை புரிஞ்சு சிம்மத்தை பார்த்து கேட்டா, நீ சாதாரண மிருகம் இல்ல, நீ ஏதோ ஸ்பெஷல் மிருகம், என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டது. சிம்மன் சொல்லிச்சு, நான் வந்து விசேஷமானவன் தான், நான் வந்து சிவபெருமானை சேர்ந்தவன்,
பார்வதி தேவியை சேர்ந்த பார்வதி வாகனம் மாதிரி நான் என்ன இந்த இடத்துல காவலுக்கு வச்சிருக்கார். இது அவருடைய வனம். இந்த மரங்கள் எல்லாம் பார்வதி தேவி வளர்த்த மரம் இதெல்லாம். அதனால நான் காவலா இருக்கேன், இங்க எது எது வந்தாலும் அது எனக்கு ஆகா அப்படின்னு வச்சிருக்கேன். இது அவ பண்ண ஏற்பாடு. அது என்ன சொல்லிடுச்சு, எங்கன்னா பசுமாட்டை விட்டுடுப்பா, இது வந்து வசிஷ்டருடைய பசுமாடு, இது அவர்கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். ஆனா சின்ன ஒத்துக்கலை, என் ஆகாரத்துக்கு நீ எப்படி அவருக்கு கொடுப்ப அப்படின்ட்டு அவன் சொன்னா. அப்புறம் சிம்மன் இருக்கு, இது போல வேற ஏதாவது பசுமாட்டை கொடுத்து அவர் சமாதானப்படுத்தி ஒரு 100 பசுமாடை அவருக்கு கொடுத்துரு, நீ ராஜா தானே 100 பசுமாடை அவருக்கு கொடுத்துருன்ட்டு. ஆனா நெறிமுறைனா 100 பசுமாடை கொடுத்தா கூட இதுக்கு சமமாகாது. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு பசுமாடு போச்சுன்னா போனது தானே, பசுமாட்டை காப்பாத்துறேன்னு ஒத்துண்டு மாடு வைக்கிறேன்னு வந்துருவேன். அது போச்சுன்னா அப்ப நான் என் தர்மத்திலையும் தவறிட்டேன் ஆகும், அதனால பாப்பம் என்ன எனக்கு வந்து சேரும். அதனால ஒண்ணு பண்ணி பசுமாட்டுக்கு போயிலா என்னையே எடுத்துக்கோ, இந்த பசுமாட்டை விட்டுடு, எனக்கு தர்மத்தை காப்பாற்றணும், வசிஷ்டருக்கு பசுமாட்டை காப்பாற்றணும், உனக்கு ஆகாரம் வேணும், இந்த மூணு ப்ராப்ளமும் சால்வ் ஆகணும்னா ஒரே வழி, நீ என்ன எடுத்துக்கோ பசுமாட்டுக்கு போயிடலாம். நானும் நல்ல புஷ்டியா இருக்கேன், இளைய வயசா இருக்கேன், வசிஷ்டருக்கு பசுமாடு கிடைச்சிடும், உனக்கும் ஆகாரம் கிடைச்சிடும், எனக்கும் தர்மம் பரிபாலனம் பண்ணதாயிடும், இல்லாட்டி என்னால பசுமாடு போயிடுச்சுன்னு ஆகும். அந்த சிம்மன் சிரிச்சு பைத்தியகாரத்தனும் வளராத, நீ எப்படி நல்ல வயசுல இளைஞனா இருக்கேன், சௌக்கியமா இருக்க வேண்டிய வயசு, ஆனந்தமா பிரஜாபாலனம் பண்ணிட்டு ராஜாவா இருக்கிறவன் எத்தனை சௌக்கியமா இருக்கணும், 100 பரவாயில்ல, உனக்கு எத்தனை போகம் இருக்கு, வெறும் ஒரு பசுமாடு காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இது போய் இத்தனையும் நான் விட போறேன், உயிரை விடுறேங்கிறேன், இந்த வாழ்க்கை யாருக்கு கிடைக்க ராஜபோக வாழ்க்கைங்கிறது பேசாமல் திரும்பி போயிருந்து. ஆனா திலீபன் கேட்கல, தர்மம் தான் முக்கியம் நினைச்ச, அதனால தன்னையே அந்த சிம்மத்துக்கிட்ட கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார். பசுமாட்டை உடைச்சது, அதுக்கப்புறம் சிம்மம் அட்டகாசமா சிரிச்சது, அதுக்கப்புறம் கவலைப்படாத, நான் வந்து டெஸ்ட் பண்ற பரீட்சை பண்றதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த பசுமாட்டே சிம்ம ரூபத்தை எடுத்து திலீபன் பரீட்சை பண்ணிருக்கு அடிச்சு. அதுக்கப்புறம் அந்த மாட்டை ஓட்டு வந்து வசிஷ்டர் வந்து இந்த விஷயத்தை தன்னுடைய யோகத்தை பின்னாலே பார்த்து ரொம்ப சந்தோஷராக அந்த பசுவாற்றினுடைய பாலையை எடுத்து பிரசாரமாக திலீபனுக்கு கொடுத்துட்டு, அந்த தேவன் தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த அந்த அனுகிரகத்தினாலே பிறந்தவன் தான் ரகு மகாராஜன் அப்படிங்கிற, ரகு மகாராஜனுடைய வம்சத்தில் வந்தவர் தான் பெருமாள் ராகவன், பெருமாள் ஸ்ரீராம அவதார். ரகு மகாராஜன் சரணாகத ரட்சணம் பண்றான், திலீபன் பசுமாட ரட்சணம் பண்ற மாதிரி ரகு மகாராஜன் சரணாகதின்னு யார் வந்தாலும் அவளை ரட்சணம் பண்ணுவாங்க, யாரா இருந்தாலும் சரணாதி தீன் பண்ணி கேட்டுட்டு வந்தாருன்னா உடனே அவளை காப்பாத்துறதுல ரகு மாதிரி யாரும் கிடையாது. அதனால பெருமாள் சரணாகத ரட்சணம் பண்றதுக்காக ரகுவை தேர்ந்தெடுத்து அந்த குளத்துல வந்து ராகவன் பேர் வச்சுட்டு அந்த குளத்துக்கு வர்ற, ஏன்னா சரணாகத ரட்சணம் பண்றது அவன் தானே, ரகு தானே, அதனால ரகு குளத்துல பிறந்து ராகவன் பேர் வச்சுக்கிறேன். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதேத மாம்ஷிப்ரம் விபீஷண உபஸ்தி, நான் ராகவன் கிட்ட சரணாகதி பண்றேங்கிற விபீஷண, ஏன்னா ரகுகுலத்துல வந்தவர் சரணாகத ரட்சணம் பண்றதுக்கு வந்த குலம், ரட்சணத்துக்காகவே முடிசூட்டின குலம் அப்படிங்கிற அப்படி ஒரு பெருமை ரகு மகாராஜன். இல்லாட்டா அந்த பேர் பெருமாள் வச்சு வர ராகவன் பேர் வச்சுக்கிற பாருங்க, பெருமாளே பேர் வச்சுக்கும்படியாக ஒரு பெருமை உள்ள ராகவன், அவர்களா ரட்சணம்னா பசுமாட்ட ரட்சணம் அப்படி பண்றா. அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு யாதவன் பெயர், ஏன்னா எது குலத்திலே வந்தவன், எது மகாராஜனுடைய குலத்தில் வந்த அப்படின்னால யாதவன் பேர் வச்சுங்க, யாதவா விஜய். எது மகாராஜன் என்ன பண்ணா கேட்டா தானம் நிறைய பண்ணாராம், எக்கச்சக்கம் தானம் பண்றதுன்னா எது மாதிரி தானம் பண்ண முடியாது, அப்படி ஒரு தானம் பண்ணுவாராம். எது கிட்ட போய் யார் எதை கேட்டாலும் அவ கேட்கறத போல 10 மடங்கு அது அவர்கிட்ட கொடுத்துருவான், அதனால அவ அதை தூக்க முடியாம தூக்கின்னு போய் அவா போய் 4 பேருக்கு தானம் பண்ணிட்டு போவாளாம், என்னால முடியல நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கேட்பதற்கு மேல நிறைய கொடுத்துட்டா அவளுக்கே எக்ஸஸ் ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவான் கேட்டானா, வேற வழி இந்த தானம் பண்ணித்தானே ஆகணும், எங்க ஊர்ல வாத்தியார் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நிறைய வக்கர தானங்கள் நிறைய வரும், அங்கங்க வேஸ்டி எல்லாம் கொடுப்பான், இதெல்லாம் வாங்கி வாங்கி என்ன பண்றேன்னு தெரியல, கடைசியில் இவர் வஸ்து தானம் பண்ண ஆரம்பிச்சார், இவர் வஸ்து தானம் வாங்குறவர் வேஸ்டி நிறைய இருக்கிற அப்படின்னா கடைசியில் இவர் நான் தானம் பண்றேன் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க 50 பேருக்கு கூப்பிட்டு வஸ்திர தானம் பண்றேன். அந்த மாதிரி எது மகாராஜன் நிறைய கொடுப்பான்,
அதனாலதான் கிருஷ்ணன் அந்த வம்சத்தில் அவதாரம் பண்ணி எல்லாருக்கும் நிறைய கொடுக்குறார். அம்பரமே தண்ணீரு சோரே அறம் செய்யும் பெருமான் நந்தகோபாலா எழுந்திரா. நந்தகோபனும் தானம் பண்றார், கிருஷ்ணனும் தானம் பண்றார். எது வம்சத்துல வந்தபடினாலும் இது ரகு வம்சத்துல பெருமாள் வந்து சரணாக ரக்ஷா பண்ற மாதிரி எது வம்சத்துல வந்து தானம் பண்ணி பண்ணி எத்தனையோ நிறைய தானம் பண்ணி கிருஷ்ணன் வந்து யார் யாருக்கு என்னென்ன கேட்கிறாலும் அதை தானம் பண்ணா முக்கியமா எது தானம் பண்ணா தன்னையே தானம் பண்ணாங்கிறார். யாருக்கு? கோபர்களுக்கு, கோபிகளுக்கு. ஆத்மதானம் ஆத்மதாக பகவான் ஆத்மதானம் பண்றார். தானே ஒரு அவதாரம் எடுத்து தன்னையே காட்டி கொடுக்குறாரு இல்லையா, அதுதான் மாமேகம் சரணம் முருகங்கிறார் இல்லையா. திரௌபதிக்கு வஸ்திர தானம் விசேஷமா நடக்கிறது. இவர் தானம் பண்ணி தானம் பண்ணி கிருஷ்ணன் நிறைய பேருக்கு கேட்டவாளுக்கு தான் தானம் பண்ணி தானம் பண்ணி அந்த வம்சத்துல வந்தபடினால எது வம்சத்துல வந்தபடினாலே தானம் பண்ணி தானம் பண்ணி தானத்துல எக்ஸ்பர்ட் ஆகி கடைசியில துவாரகையில உட்காந்து ஹஸ்தினாபுரத்தில் இருக்க திரௌபதிக்கு புறவ தானம் பண்ணார்னா அந்த அளவு எக்ஸ்பர்ட் ஆயிட்டான். தானத்துல அவ்வளோ எக்ஸ்பர்ட், தன்னையே கொடுக்கறாலும் எக்ஸ்பர்ட். அகம் அப்படின்னு அகம் பாபேபியம் ஒப்பிஷாமி. அதனால எது சொல்ல வரேன், திலீபன் வந்து ஒரு பசுமாட்டை எப்படி காப்பாத்தினான் அப்படின்னா சிம்மத்திலேருந்து தன்னுடைய உயிரை கொடுத்தாவது காப்பாத்துறேன்னு காப்பாத்தினான் இல்லையா, அதுதான் உண்மையான ரக்ஷம். மாடு மேய்க்கிறதுனா அதுதான், அந்த மாதிரி உயிரை கொடுத்தாவது காப்பாத்து. அதைதான் கிருஷ்ணன் பண்ணிட்டு இருந்தான். எத்தனை ராட்சஸ் கரிஷ்ட தேவசாதி அசுரர்கள்லாம் வரைச்ச அவர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி எல்லாத்துக்கும் மேலாக பெரிய மழைங்கிற ஆபத்து வரும்போது கோவர்கன மலையை ஏந்தி அந்த பசு மாடுகளை எல்லாம் மொத்தத்தையும் காப்பாற்றி. அப்போ கண்ணன் கண்ணதெல்லால் தெய்வம் இல்லை, ஏன்னா காப்பாற்றபடினாலே ரட்சகனானபடினாலே அப்படி பசுமாட்டுகளை எல்லாம் காப்பாற்றினர் கிருஷ்ணனை மனசில் வச்சுண்டு இந்த நாயகி சொல்ற என்ன ஆணிரை காப்பேனும் யானையை என்னும் மற்றத்தையும் காப்பாற்றினது நான் தான், நேற்று காப்பாற்றினது நான் தான் என்பதாக சொல்கிறேன். இன ஆயர் தலைவனும் யானே என்னும் அது மாத்திரம் இல்ல, கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடிய ஆயர் தலைவன் இந்த கோபகுமாரர்கள் யார் யார் இருக்காளோ அவர்களுக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடியவன் நான் தான். இந்த மாடு வைக்கும் போது அங்க நிறைய பேர் கூட பசங்கள்லாம் இருக்கோம், எல்லாத்துக்கும் கிருஷ்ணன் தான் தலைவன். கிருஷ்ணன் என்ன சொன்னாலும் கேட்கும், வாடா இன்னும் அங்க போலாம் அப்படின்னா அங்க நேரத்துக்கு போலாம். இன்னைக்கு இப்ப சாப்பிடலாம், மத்தியானம் 12 மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, சூரியன் நடுவில் வந்துட்டா, எல்லாரும் சாப்பிடலாமா அப்படின்னா சரி எல்லாரும் சாப்பிடலாம். துர்ஜோதனம் சமாதீதம் துர்ஜோதனத்தை கொண்டு வந்து தயிர்த்தார் எல்லாரும் சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டு வந்து இன்னைக்கு என்ன இந்த பக்கம் போலாம்னா அந்த பக்கம் போலாம், கிருஷ்ணன் என்ன சொல்றானோ அது செய்ய வேண்டியது. ஏதாவது ஆபத்தெல்லாம் வந்தாலும் கிருஷ்ணன் பார்த்துக்கிறான், நமக்கு என்ன கவலை. ஆயிர தலைவனாக இருந்தவன் கண்ணன், இளத்தேவர் தலைவன் தேரக்குலோ, அது மாத்திரம் இல்ல தேவர் தலைவன், தேவர்கள் எல்லாம் தனியா இல்லாமல் கூட்டம் கூட்டமாக வந்து பிரமாணம் செய்கிறாராம். ஏன் அப்படின்னா தனித்து இனி அனுபவிக்க முடியாமையாலே இரண்டு இருக்கிற அயரோர் உமரர்கள் அதிபதி ஆனவன் ஆவேசித்தானோ. தேவன்னா நித்திய சூரியன் அர்த்தம் பண்ணிருக்க, நித்திய சூரியன்லாம் தனியா பெருமானை அனுபவிக்க முடியுது நம்ம வரல, எப்படிப்பட்ட அனுபவம் முடியுது. இதை போய் எல்லாருமா சேர்ந்திருந்து பெருமையை வெளியே தனியாக இந்த அனுபவத்தை பெற முடியாது என்பதாக நினைத்து தாங்கள் தனித்தனியே அனுபவித்தால் பிரீதி உள்ளடங்காமையாலே கூட்டமாக இருக்கிற நித்திய சூரியன் பகவானே நாம தனியாக செய்கிறதாக 10 பேரோட சேர்ந்திருந்து ஜெயித்தாதான் ஆக இத்தனை அழகா இருக்கா நன்னா அனுபவிக்கும். இதாவது தனியாக அனுபவிக்க முடியாமல் கூட்டமாக வந்து அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட நித்திய சூரியனுடைய நாயகனான சர்வேஸ்வரனான எம்பெருமானான கிருஷ்ணன் வந்து ஏறக்கொள்ளும் இங்க வந்து இவர்கிட்ட வந்து ஆவேசித்தானோ பெண்ணிடம் அப்படின்னு பார்ப்போம். இனவேற்கண் நல்லீர்க்கு இவையும் சொல்லுகிறேன். இன வேல் வேல் இனன்னு வேல் போன்ற தன்னுடைய நல்லீர்க்கு நல்லவர்களான உங்களுக்கு அவளுக்கெல்லாம் வேல் போன்ற அழகான கண்கள் இருக்கும், அதாவது கண்களுடைய தீக்ஷ்ணதை சொல்லியும் கூர்மை. அதுக்கு வேல உதாரணமா சொல்ல, வேல் எப்படி பொண்ணுமா கூர்மையா இருக்கும் அப்படி சொல்லு கூர்மையா இருக்கக்கூடிய வேல் போலே இருக்கிற கண்ணை உடையீராய் அவகிதராய் இருக்கிற உங்களுக்கு. கண்ணு வேல் போல கூர்மையா இருந்தா அவளும் கூர்மையா பார்த்துட்டு இருக்காளா, இந்த பெண்ணு என்ன பண்றாய், இந்த அம்மா என்ன சொல்றாய் அப்படிங்கறது அழகா
கவனிச்சு பார்த்துருக்காள். இவளுடைய நன்மைகளை கேட்டு அவைகளைகளாக இருக்கிற உங்களுக்கு இவள் நல்லவளா இருக்கணும், இவளுடைய சுபாவங்களையெல்லாம் கேட்பதற்கு ரொம்ப ஆசையோடு கூட, ரொம்ப கவனத்தோடு கூட, ரொம்ப சிரத்தையோடு கூட கண்ணை திறந்து வைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் இவள் திரும்பி என்னன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டானா, இனவேர் கண்ணி என் மகள் உற்றானது. என் மகள் இருக்காளே அவரும் இனவேர் கண்ணி, வேர் இன கண்ணி, வேல் போன்ற கண்ணை உடையவர் அப்படின்னா என்னன்னு கேட்டா, கண்ணு அத்தனை கூர்மையா, அந்த நாயகனாலே இவளுடைய கண்ணனுடைய கூர்மையை தாங்க முடியாது. இவனை பிரிந்து இருக்கும்போது அந்த நாயகனுக்கு இவளுடைய கண்ணுடைய கூர்மை இல்லையா, அதுவே முன்னாடி வந்து தன்னையே பார்க்கிற மாதிரி இருந்து அவனை படாதுபாடு கொடுக்குமா, வேர் எப்படி படுத்துமோ அந்த மாதிரி படாதுபாடு கொடுக்குமா இவளுடைய கண் அழகு அவன், இவனுடைய கண் பார்வை அவனை அத்தனை படுத்துவான் பிரிவில். அப்படி வேர் போன்ற கண்ணினை உடையவள். எப்பவுமே பெண்களுடைய கண்ணுக்கு அழகு என்னன்னு கேட்டானா, அந்த ஒரு பார்வை இருக்கக்கூடியவர், ஒரு பார்வையிலேயே சகல காரியத்தையும் சாதிச்சிக்கக்கூடியவர். ஒரு தடவை பார்த்தாலே போதும், அது வேலை பாய்ச்சிக்கிறா போல, வேலை ஒரு தடவை சரீரத்தில் பாய்ச்சி வச்சுக்கோங்க, அது எப்படி நன்றாக உள்ள போய் தைத்து விடுமோ அந்த மாதிரி ஒரே பார்வையிலேயே அவள் உள்ளத்துக்குள்ளே போய் தைக்கக்கூடிய அளவு அந்த கண்ணுக்கு அத்தனை பெருமை உண்டான். அதனால வேர்கண்ணி என்பதாக சொல்வார்கள். அந்த மாதிரி கிருஷ்ணனையே அந்த பாடுபடுத்தினோள் இவள், தன்னுடைய வேர் போன்ற கண்ணினாலே கண்ணனையே பாடுபடுத்தக்கூடியவராக இவள். அதனால இடவேர்கண்ணி இனவேர்கண் நல்லீர்த்தி இவை என் சொல்லுகிறேன், இனவேர்கண்ணி என் மகள் உற்றனவே. அழகா சொல்றார், தான் படுகிற பாட்டை பிறரை படுத்த வல்ல கண்ணழகை உடைய இவள் உற்ற இவற்றை என் சொல்லுகிறேன். தான் கிருஷ்ணனை புரிந்து என்ன பாடுபடுறாரோ அத்தனை பாட்டையும் கிருஷ்ணன் படுத்தக்கூடியவர், தன்னுடைய கண்ணாலே மாத்திரம் படுத்தக்கூடியவர். இவர் கண்ணர்களை ஈடுபட்டு கிருஷ்ணன் இந்த பாடு படம், அப்படிப்பட்ட பெருமையுடைய கண்ணை உடைய உள்ளது. ஆக இவருடைய சுபம் இவள் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதை நான் மற்றவர்களுக்கு எப்படி சொல்வேன், உங்களுக்கு எப்படி புரியும்படி நான் எப்படி சொல்வேன் என்பதாக அர்த்தம். உற்றார்கள் எனக்கு இல்லை யாரும் என்னும், உற்றார்கள் எனக்கு இங்கு எல்லாரும் என்னும், உற்றார்களை செய்வேனும் யானே என்னும், உற்றார்களை அழிப்பேனும் யானே என்னும், உற்றார்களுக்கு உற்றேனும் யானே என்னும், உற்றாரியாய் அண்ணன் பேரப்பதோ, உற்றீர்கட்டு என் சொல்லி சொல்லுகிறான், உற்ற என்னுடைய பேரை உரைக்கின்றவே. நான் என்ன சொல்வேன், என்னுடைய பெண்ணுடைய நிலைமையை எம்பெருமானுடைய நிலைமையை தன்னுடைய நிலைமையாக எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார். உற்றார்கள் எனக்கு யாருமே இல்லை, உற்றார்கள் பந்துக்கள், அதாவது என்னுடைய பந்துக்கள், என்னுடைய சம்பந்தத்தை ரசிக்கக்கூடியவர்களாக, என்னுடைய உறவை கொண்டாடக்கூடியவர்களாக இந்த ஜெகத்திலே யாருமே இல்லையே, பல ஜனங்கள் என்னை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே, ஆக எனக்கு உற்றார்கள் யாரும் இல்லை என்று சொல்லுகிறார். அதே சமயம் இங்கே எல்லாருமே எனக்கு உற்றார்கள் தான், அவர்கள் என்னை உறவாக நினைக்காவிட்டாலும் நான் அவர்களை உறவாக நினைத்துக் கொண்டிருப்பேன், அப்படிப்பட்ட எம்பெருமான் நான் என்று சொல்லுகிறார். அது மட்டுமில்லாமல் உற்றார்களை செய்வேனும் யானே என்னும், உற்றார்களை அழிப்பேனும் யானே என்னும், அதாவது சிலரை உற்றார்களாக செய்கிறேன், சிலர் வந்து என்னை ஆசிரியத்து என் அருகிலே இருக்கும்படியாக அவர்களை செய்வதும் நான் தான், சிலர் வந்து என்னை ஆசிரிக்காமல் வேற போகத்தை நாடி போவார்களானால் அவர்களுக்கு அந்த போகத்தை கொடுத்து என் கிட்டேயே வர முடியாதபடி அவர்களை அழிப்பவனும் நான் தான். உற்றார்களுக்கு உற்றேனும் யானே என்னும், யார் வந்து என்னை உறவாக நினைத்துக் கொண்டு என்னையே பிரயோஜனமாக நினைத்துக் கொண்டு என்னை ஆசிரித்தார்களோ அவர்களுக்கு சர்வ விதமாக உறவாகவும் இருக்கக்கூடியவன் நான் தான். இப்படி எம்பெருமான் எப்படி உறவாக இருக்கானோ அது மட்டும் நானே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உற்றாரிமாயன் வந்தேரக்கலோ, அதாவது தன்னை கிட்டினவர் யாரும் இல்லாதபடி தன்னுடைய சுபாவங்கள் எல்லாம் முழுவதும் தெரிந்த ஒரு உறவு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரும் இல்லாதபடி ஆச்சரியமாக கல்யாண குணங்களையும் சேர்த்தைகளையும் உடைய எம்பெருமான் இவளிடம் வந்து ஆவேசித்தானோ, நான் உத்தீர்களான உங்களுக்கு பந்துக்களான உங்களுக்கு என்ன சொல்லி இவருடைய நிலைமையை நான் புரிய வைக்கிறேன்,
என்னுடைய பெண்ணானவர் நன்கு உற்று, அதாவது பகவத் குணங்களை உற்றார், பகவத் குணங்களை நன்கு உள்ளார கண்டு அனுபவித்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவற்றை உங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் என்பதாக சொல்லுகிறார். பாசுரத்திலே அர்த்தம் சொல்வது கொஞ்சம் கடினமா இருக்கு, என்ன அழகான வார்த்தையா இருக்கு. உற்றார்கள் எனக்கு இல்லை யாரும் என்னும், உற்றார்கள் எனக்கு இங்கு எல்லாரும் என்னும் ரெண்டு சொல்ற. எனக்கு யாருமே உறவு இல்லை அப்படிங்கிறாளா, அதாவது இதெல்லாம் பகவான் சொல்ற வார்த்தை. பகவான் பற்றி இருக்கு, எனக்கு யாருமே உறவு இல்லை அப்படிங்கிறார், அப்புறம் எனக்கு எல்லாருமே உறவு தான் அப்படிங்கிறார். இதுக்கு ரெண்டும் பொருந்தும் அப்படின்னா, எனக்கு யாருமே உறவு இல்லை அப்படின்னா, இந்த ஜெகத்தை முழுக்க பகவானுக்கு உறவு தான், ஏன்னா பகவான் தான் சிருஷ்டிக்கிறார். ஆனா அது யாருமே புரிஞ்சுக்கொள்ளவில்லையோ, அதனால உறவெல்லாம் பகவானுடைய அந்த உறவை புரிஞ்சிக்காம இருக்கிறதுனால யாரு என்ன உறவா புரிஞ்சுட்டு இருக்கா, யாருமே உறவாவே என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே, அதனால யாருமே உறவு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ரெண்டாவது, எனக்கு எல்லாருமே உறவுதான் அப்படின்னு அர்த்தம்னா, அவா என்ன புரிஞ்சு காட்டா கூட நான் அவளை என்னுடைய குழந்தைகள் என்னுடைய உறவுகள் அப்படின்னே புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதனால இங்க உற்றார்கள் உண்டு உற்றார்கள் இல்லைன்னு சொன்னதெல்லாம் அவளுடைய புரிந்து கொள்ளக்கூடிய நிலையை வச்சு சொல்லியிருக்காரு. இது அழகா சொல்றா பாருங்க, அவர்கள் அறியாவிட்டாலும் பொறுவதாக நமக்கு புத்திர பேர பந்துக்களாக இருப்பார் எல்லாரும் என்றால் குணாதிக்க சித்தி இல்லை. அழகா சொல்ற, கண்ணனுக்கு தான் எல்லாருமே உறவு அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, அதுல ஒன்றும் பெருமை இல்லை. என்ன கண்ணனுக்கு எல்லாம் உறவு தான், என்ன எல்லாமே பகவானுக்கு உறவு தானே, பகவானுக்கு உறவு இல்லாமல் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த பகவானுக்கு உறவுங்கிறத புரிஞ்சுக்கிறதுல இருக்கு, பகவானுக்கு உறவுங்கிறத மனுஷர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கல யாருமே. பகவான் உறவுன்னு சொல்லிட்டு நான் உறவு இல்லைங்கிறார், சொன்னே அகமேங்கிற மாதிரி நீ என்னை சேர்ந்தவன்னு பகவான் சொல்றார். இல்லை இல்லை, நான் உன்னை சேர்ந்தவன் இல்லைன்னு இவன் சொல்லிடுறான். நான் ஒன்று பகவானை சேர்ந்தவன், நானே தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன், நானே தான் சாப்பிட்டு இருக்கேன், நானே தான் தூங்கிட்டு இருக்கேன், இதுல பகவான் இருந்தவன் தான் அப்படின்னு கேட்கிறான் அவர். அப்போ அந்த உறவுன்னு சொன்ன கூட ஒத்துக்க மாட்டேங்கிற அழியோ, உறவு இல்லைங்கிற அழியோ, அதனால எனக்கு யாரும் உறவு இல்லை அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். அவதானந்தி மாமூடாக அப்படின்னு பகவத்கீதை சொன்ன மாதிரி பரம்பாவம் அஜானந்தா, என்னுடைய பாவத்தை புரிஞ்சுக்கல யாரும், அவதாரம் என்னதை புரிஞ்சுக்கல, என் உறவை யாரும் புரிஞ்சுக்கல, அதனால யாருமே உறவு இல்லை. ஆனால் கிருஷ்ணனுடைய நினைவு பார்த்து வச்சுக்கோங்க, எல்லாரும் உறவு தான், ஏன்னா அவா உறவு இல்லைன்னு வச்சா கூட கிருஷ்ணன் உறவு கிடையாது. எல்லாரும் தன்னுடைய குழந்தைகளாக பாவித்து ஏகபுத்திர அபிமானத்தினாலே உலகத்தை எல்லாம் ரட்சிக்கக்கூடிய குழந்தையே இல்லாத தம்பதிகளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரே ஒரு குழந்தை பிறந்தா எத்தனை பிரேமம் இருக்குமோ அத்தனை பிரேமத்தை எல்லாருக்கிட்டையும் செலுத்தக்கூடியவன் பகவான். அந்த யாரை பார்த்தா இல்ல ஏகபுத்திரன் ஒருத்தந்தான் என்னுடைய பையன் அப்படின்னு அந்த அளவு அபிமானத்தை காட்டக்கூடியவன். அதனால அவர்கள் உறவில்லைன்னு விட்டா கூட கிருஷ்ணன் வந்து என்னுடைய உறவு இவர்கள், என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குழந்தைகள்னு எல்லாரையும் தன்னுடைய உறவாக பாவிக்கிற அப்படின்னால உற்றார்கள் எனக்கு இங்கு எல்லாரும் இன்னும் ஒத்தமேடும் எனக்கு உறவுதான் அப்படின்னு சொல்றான். அது மாதிரி அடுத்த விஷயம், உற்றார்களை செய்வேனும் யானே என்னும், உற்றார்களை அழிப்பேனும் யானே என்னும் ரெண்டு. பந்துக்களை செய்பவனும் நான் தான், பந்துக்களை அழிப்பவனும் நான் தான் அப்படிங்கிறான். இதுவும் கிருஷ்ணனுடைய வார்த்தை தான். எப்படி செய்தவனும் நான் தான் அழிப்பவனும் நான் தான், ரெண்டு ஒருத்தர் சொல்லுவாளா அப்படின்னா என்ன தாத்பரியம்னா, பந்துக்களை செய்பவன் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, யார் கிருஷ்ணனை வந்து ஆசிரியிக்கிறாளோ அவளை ஆசிரியிக்கும்படி பண்ணுபவன் கிருஷ்ணன் தான். அவள் வந்து ஆசிரியப்பட அந்த ஆசிரியத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தன்னருகிலேயே வை. உற்றார்களை செய்வேனும் யானே என்னும், உற்றார்களை தீர்ப்பேனும் யானே என்னும். அதாவது எம்பெருமானுடைய உறவுகளை ஒத்துக்கொண்டு எம்பெருமானை ஆசிரியித்து அவர்கள் இருக்கும்படி பண்ணுவன் எம்பெருமான் தான். தனக்கு உற்றார்களாக பக்தர்களாக அவர்களை ஆக்கிக் கொள்வன் எம்பெருமான் தான். அதே சமயம் எம்பெருமானை ஆசிரியித்தவர்கள் வேற ஏதோ அல்ப பலனில் ஆசைப்பட்டு பெருமானை விட்டு பிரிஞ்சு போனா, அப்போ அவர்களை அந்த அல்ப பலனையும் அவளுக்கு கொடுத்து பெருமானை விட்டு பிரிஞ்சு இருக்கும்படி பண்றவனும் அதுவும் எம்பெருமான் தான். அதில் தான் ஆசைப்பட்டு போன, நீ அதிலே இருந்துக்கோ என்பதாக அந்த பலனை கொடுத்து இவருடைய உறவை அழிப்பவன் எம்பெருமான் தான். ரெண்டுமே வந்தா பண்றான். அதனால உற்றார்களை செய்வேனும் யானே என்னும், உற்றார்களை தீர்ப்பேனும் யானே. இதனால தான் அர்ஜுனன் கேட்கிறான்,
அப்போ உன்னை நம்பி முதல்ல கர்மயோகம் ஞான யோகம் எல்லாம் பண்றாள் கிருஷ்ணன் கேட்கறான். நடுவில் வேற ஏதோ பலன்ல ஆசை வந்துருச்சு, இதை விட்டுட்டான். இன்னொரு பலன்ல ஆசைப்பட்டான், ஆசைப்பட்டு அவன் அங்க போனா வச்சுக்கோங்க, அவன் நசிச்சுதானே போவான், அழிஞ்சுதானே போவான், சின்ன பிரமிவா நசிச்சதையும் தானே ஆகும் அவன் கதை அப்படின்னு கேட்கறான். கிருஷ்ணன் பகவத் கீதையில் பதில் சொல்லும் போது முதல்ல அப்படிதான் இருக்கும், ஏன்னா அவன் எந்த பலனுக்காக ஆசைப்பட்டு என்ன விட்டு போனானோ அந்த பலனை நான் அவனுக்கு கொடுத்தேன், அவன் அந்த பலனை பூர்ணமா அனுபவிப்பான். ஆனால் அனுபவிச்சு என்னை விட்டுடுவானா, அது வரைக்கும் ஆகும், ஆனால் நான் விட மாட்டேன். ஏன்னா அவன் கொஞ்ச நாள் அவன் முதல்ல என்னை ஆசைத்தான் இல்லையா, அதுக்கு பலன் கொடுக்கணுமே, அதனால நான் மறுபடியும் அவனுக்கு திருப்பி இந்த பக்கம் கூட்டுப்பேன், அவன் அடுத்த ஜென்மத்தில மறுபடியும் யோகத்தை ஆரம்பிப்பான். அதுதான் இந்த ஜென்மத்திலேயே கடைசியில தான் அனுபவித்த விஷயத்துல தோஷத்தை புரிஞ்சுன்னு திரிஞ்சிடுவான், திருப்பி என்கிட்ட வந்துடுவான், இந்த மாதிரி பண்ணுவான். அதனால கவலை இல்லை, என்னை ஆசிரியத்தவன் ஒரு நாளும் அழிவது கிடையாது அப்படிங்கிறான். இந்த அர்ஜுனா நீ சொல்ல வேண்டாமா இத அப்படிங்கிறான். அதனால முதல்ல வந்து பகவான் வந்து உற்றார்களை அழிப்பு பரிசு சொன்னா முதல்ல உற்றார்களை செய்வேன், ஏன்னா பகவான் வந்து ஆசிரியக்கும்படி பண்ணுவான். அதுக்கப்புறம் பகவான் ஆசிரியிச்ச அப்புறமும் சில பேருக்கு நம்மளே நிறைய பேரை பார்த்துருக்கோம், பகவான் விஷயங்கள்லாம் தெரிஞ்சு பகவான் ஆசிரியிச்ச அப்புறமும் திடீர்னு வேற ஏதோ அல்ப பலன் ஆசை வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றது, வாழ்க்கையை குழப்ப பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவோம், இதை விட்டுடுவோம். இது யோகத்தை பண்றதுக்காக சொன்னது, நான் உதாரணத்துக்காக சொன்னேன். அப்ப அந்த மாதிரி இருந்தா பகவான் அவளுக்கு அந்த பலனை கொடுத்துருவான், நீங்க விட்டுட்டு போங்க பரவாயில்ல, கொஞ்சம் அந்த பலன் அனுபவம் சென்றுவோம்னு விட்டுடுவோம். அப்போ உற்றார்களை அழிப்பேனும் யாகே தீர்ப்பேன், அவருடைய உறவை தீர்ப்பேன், உறவை அழிப்பேன், அவன் அதை அனுபவிச்சு சௌக்கியமான முடிவான். அதுக்கப்புறம் மூணாவது ஒண்ணு இருக்கு, பகவான் என்ன பண்ணுவான்னா மறுபடியும் அவர்கள் தன் பக்கம் கூட்டுவான், அது பகவத்கீதையில் இருக்கு. உற்றார்களுக்கு உற்றேனும் யானே என்னும் ஒரு நாள், அதுதான் மூணாவதா வச்சுட்டான். உற்றார்களுக்கு உற்றேனும் யானே என்னும் அப்படின்னு, உற்றார்கள்னா வேற பிரயோஜனம் இல்லாமல் என்னை ஆசிரியத்தார்கள் யார்களோ அவர்களுக்கு உற்றேன் அப்படின்னா சர்வ விதமான பந்துவாகவும் நான் தான் இருப்பேன். பந்து இலட்ச ஜந்தோகோ, பகவானையே பந்துவாக நினைக்கிறவாளுக்கு சகலவித பந்துவாகவும் பகவானே இருப்பான் அப்படின்னா. உற்றார்களில் மாயன் வந்து எனக்கு இப்படி எல்லாம் சொல்றாளே, கிருஷ்ணன் பகவத்கீதையில என்னென்ன சொன்னானோ எல்லாமே நான் தான்ங்கிற மாதிரி சொல்றாளே. அப்போ ஒருவேளை கிருஷ்ணன் தான் வந்து ஆவேசித்தானோ, உற்றார் இலி மாயன், தனக்கு உற்றவர்கள் இல்லாத எம்பெருமான், ஆச்சரியமான எம்பெருமான். இந்த இடத்துல உற்றவர்கள் அப்படின்னா நெருக்கமானவர்கள் அர்த்தம், பகவானுக்கு நெருக்கமானவர்கள் யாரும் கிடையாதா. நெருக்கமானவர்கள்னா என்ன அர்த்தம் கேட்டா, பகவானுடைய சுவாவத்தை எல்லாம் பூர்ணமாக தெரிந்து இருக்கிறவர்கள் தான் நெருக்கமானவர்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கு நெருக்கமானவன் தான் என்ன அர்த்தம், அவருடைய சுவாவத்தை எல்லாம் புரிஞ்சுது, அவனுடைய சுபாவத்தை எல்லாம் தெரிஞ்சுட்டு அம்புடைய தானே நெருக்கமானவன். இப்போ பகவானுடைய சுபாவத்தை எல்லாம் புரிஞ்சுட்டு பகவானுடைய சுபாவத்தை எல்லாம் தெரிஞ்சுட்டு பகவான் கூட இருக்கிறவன் பகவானுக்கு நெருக்கமானவன் சொல்லணும், அப்படி யாருமே கிடையாதா. ஏன்னா சுபாவத்தை பூர்ணமா யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, பூர்ணமாக யாராலையும் தெரிஞ்சிக்க முடியாத அளவு அளவில்லாத பெருமையுடைய எம்பெருமானை பூர்ணமாக யாராலும் தெரிஞ்சிக்க முடியும். அதனால மொத்தமாக தெரிந்து நெருக்கமானவன் யாருமே கிடையாது. அதனால உற்றாரணி மாயன், தனக்கு நெருக்கமானவர்கள் தன்படியெல்லாம் தெரிந்து கொண்டு தனக்கு நெருக்கமானவர்கள் யாரும் கிடையாது. எல்லாம் சாதிக்கிற எத்தனையேனும் அளவுடையாருக்கும் முட்ட காண ஒண்ணாதபடி அத்தி ஆச்சரிய பூதனானவன் அப்படிங்கிறார். யாரா இருந்தாலும் எம்பெருமானை பூர்ணமாக காண முடியாதபடி யாரும் அவங்ககிட்ட நெருங்கி வர முடியாது, நெருக்கம் சொல்லிருந்து இருக்க முடியாது. நான் ரொம்ப நம்ம நெருக்கமானவர்களுக்கும் சொல்ல முடியாதபடி இருக்கக்கூடிய ஏதோ பகவானோட நான் பழகியிருக்கேன், ஓரளவு தான் தெரியுது பகவானுடைய வைபவம் அப்படின்னு சொல்லியிருந்தா அற்பா இல்லாது. அப்படி உற்றாரணி மாயன் வந்தேறக்கொள்ளும் உற்றீர்களுக்கு என் சொல்லி சொல்லுகிறேன் ஞான். நீங்கள்லாம் அம்மாவானவன் அந்த தோழிகளை பார்த்து சொல்றேன், நீங்களாம் உற்றீர்களாச்சே பந்துக்களாச்சே, என் பெண்ணுக்கும் எனக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பந்துக்களான உங்களுக்கு நான் இவளுடைய நிலைமையை என் சொல்லி சொல்லுகிறேன் என்ன என்று சொல்லுவேன். உறவு முறையாரான உங்களுக்கு என்ன பாசுரத்தாலே சொல்லுவேன் அப்படின்னா,
புற்ற என்னுடைய பேதை உரைக்கின்றது. என்னுடைய பேதை இருக்காளே என்னுடைய பெண்மகள், பேதையாக இருக்கக்கூடிய என்னுடைய பெண்மகள், அவள் உற்ற என்னுடைய பேதை. உற்றனா ஈடுபட்ட அர்த்தம். பகவத் குணத்திலுமே மிகவும் ஈடுபட்டு இருக்கக்கூடிய, அதாவது பகவத் குணங்களை உள்ளூர கண்டிருக்கக்கூடியன்னு டாக்டர் சாமி சொல்றார். அப்படிப்பட்ட என்னுடைய பேதையானவள், என்னுடைய பாதையானவள், பேதையின சின்ன பெண், இவள் உரைக்கின்றன. இவள் கண்ணனே நான் தான் சொல்ற மாதிரி இவள் சொல்லக்கூடிய பாத்திரங்களை உங்களுக்கு புரியும்படியாக நான் இப்படி எடுத்து சொல்லுவேன் என்பதாக சொல்லுகிறேன். உற்றீகத்தின் சொல்லி சொல்லுகிறேன் யான், உற்ற என்னுடைய பேதை உரைக்கின்றவே. இதுல தாத்பரிய ரத்னாவளியில சொல்லும்போது சைலேந்தோ தாரணா தேகி ஜனஹிதத்தையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு பாத்திரம், முதல் பாத்திரம் சைலேந்திர உத்தாரணாசி, சைலேந்திரன்னா கோவர்த்தன மலை, அதை உத்தாரணம் பண்ணபடினாலேன்னு அந்த பாட்டுல என்னவே மலை ஏந்தினேன் ஞானேன்னு சொன்னத அப்படியே சொன்னார். அடுத்தது இந்த உறவுக்காரர்களை பத்தி சொல்லும்போது ஸ்வஜனஹிதத்தையா, தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னுடைய பந்து ஜனங்களுக்கு உறவாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அவர்களுக்கு ஹிதமாக உறவுனா ஹிதத்தை பண்றவன் தான் அர்த்தம். அதனால அவர்களுக்கு ஹிதத்தை பண்ணக்கூடியவன், உற்றார்கள் எனக்கில்லி யாரும் என்னும், உற்றார்கள் எனக்கில்லி எல்லாரும் என்னும் அப்படின்னு சொல்ல முடியாதுனால அந்த பாசத்தினுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டான்னா, எம்பெருமானுக்கு எல்லாரும் உற்றார்கள், எல்லாரையும் உறவாக எம்பெருமான் பார்க்கிறான். அவ புரிஞ்சு காட்டா கூட பெருமாள் அவர்களை தன்னுடைய உறவாக பார்க்கிறான். அப்படி பார்க்கும்போது அவர்களுக்கு உறவாக பார்க்கிறான்னு என்ன அர்த்தம், அவர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு பார்க்கிறான்னு அர்த்தம். அதை வச்சுட்டுதான் ஹிதத்தையா, தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னை ஆசிரித்தவர்களுக்கு ஹிதத்தை செய்யக்கூடியவன் என்பதுவான் என்பதாக அர்த்தத்தை இங்கே சாதிக்கிறார். ஆசிரித்த ஜன ஹிதத்துவம் அப்படிங்கறத சொன்னார். சிரஸ்திருவாத்தியூகி ஜகத்யாக சகல விதகலா வர்த்தகத்துவேன பூதாந்தர் யாமித்வேன ேந்திரோத்தாரணாஜனஹிதையூலனாஜேஷம் அகம் புத்திபோஜ்ய அன்பபாவி என்பதாக இங்கே இருக்கக்கூடிய ஸ்லோகம். ஆழ்வார் எம்பெருமான் தேசிகன் திருவடிகளே சரணம்.